கலைஞர் கருணாநிதியின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞரின் சிலை மற்றும் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் கலந்து கொண்ட அமைதி பேரணி நடைபெற்றது. இதற்காக ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. முகப்பு பகுதியில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உருவப்படம் அடங்கிய பதாகைகள் மற்றும் சூரியன் போல் அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. கலைஞரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ்வாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி. இந்த பேரணியில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, எம்பி முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச்செயலாளர் ஆ ராசா எம்பி, அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு, அன்பல் மகேஷ் பொய்யாமொழி, எம்பிக்கள் கனிமொழி, தயாநிதி மாறன், ஆர் எஸ் பாரதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின், மாதாவரம் சுதர்ஷன், மேயர் பிரியா ராஜன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கலைஞரின் சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள கருணாநிதி நினைவிடம் சென்றது. பேரணியில் 5000-க்கும் மேற்பட்ட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். இளைஞர் அணியினர் வெள்ளை கலர் சட்டை பேண்ட் அணிந்தும் அமைச்சர்கள் நிர்வாகிகள் சிலர் கருப்பு பேண்ட் ஷர்ட்டை அணிந்திருந்தனர். மகளிர் அணியினர் கருப்பு சேலை அணிந்திருந்தனர். மறக்க முடியுமா, உன்னை மறந்தால் விடியுமா, பராசக்தியே தமிழரின் உயிர் சக்தியே, உனக்கு வீர வணக்கம், கலைஞரை போற்றுவோம், கழக கொடியை ஏற்றுவோம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மற்றும் திமுக கொடியை ஏந்தியவாறும் அமைதி பேரணியில் பங்கேற்றனர். அண்ணா சாலை, வாலாஜா சாலை முழுவதும் திமுக கொடி கட்டப்பட்டிருந்த நிலையில் சாலைகளில் தடுப்புகளை அமைத்து போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இறுதியாக கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தை பேரணி சென்றடைந்தது. அங்கு அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினர். அவரைத் தொடர்ந்து கனிமொழி எம்பி, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி, பெரிதான கவியாற்றல் புகழான நடையாற்றல் நிறைந்திட்ட கருணாநிதி, தரமான கருணாநிதி, இன்பம் தமிழ் காக்கும் கருணாநிதி. முன்னதாக ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் கலைஞரின் சிலை அருகில் வைக்கப்பட்டுள்ள காற்றிலிருந்து குடிநீராய் மாற்றித்தரும் எந்திரத்தை தொடங்கி வைத்த டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும்,
டிஷ் டிவியில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.